இவன் நம்ம இப்போ பார்க்க போகிறது பச்சை சுண்டக்காய் பருப்பு கடைசல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு அஞ்சாறு பச்சை காஞ்ச மிளகா, பச்சை மிளகாய் இல்லைங்கிட்டேன், ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம துவரம் பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் ஒன்றா போட்டு தக்காளி எல்லாம் போட்டு அடுப்பு மேலே வச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம பூண்டு உரைச்சி போடலாம், சுண்டக்காய் நசுக்கி போடலாம். இதில் மஞ்சத்தூள் போடணும் 1 ஸ்பூனு, 2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் பொடி சின்ன ஸ்பூனில். நான் உங்களுக்கு அளவு சொல்கிறேன், எனக்கு அளவு தெரியணும்னு அப்படியே போடுறேன். பச்சை சுண்டக்காய் எங்கள் மாமா பொண்ணு வீட்டில் தான் நான் பறிச்சிட்டு வந்தேன், ஃப்ரெஷ்ஷாக காட்டிலருந்து. அது நிறைய இருக்குது, கிட்டத்தட்ட 2 ஆழாக்கிட்ட இருக்கும். நான் ஒரு 4-5 கை எடுத்து போட்டு பச்சை சுண்டைக்காயை 2 ரெண்டாக உடச்சி வாஷ் பண்ணி அலசி அந்த பருப்பில் சேர்த்துக்கிறேன். மிச்ச சுண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் டைம் பச்சை சுண்டைக்காய் காரக்குழம்பு வச்சு காட்டுறேன். ஒரு இரும்பு இல்லைன்னா கல் உலக்க மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து அது 2 ரெண்டாக இடிங்க, இடிச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு போடுங்க. பூண்டு 1 10 பல் உரித்து போட்டுக்கிட்டேன். இந்த பச்சை சுண்டைக்காயை வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வேறு 2 ரெண்டாக உடச்சிருக்கேன். இதெல்லாம் கொதி வரட்டோன்னு குக்கர் விசில் போட்டு ஒரு 4-5 விசில் விட்டுருங்க. நல்லா விசில் வந்து கொஞ்சம் நத்து நத்தா இல்லாமல் நல்லா சாஃப்டாக வேகிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. விசில் அடங்கின உடனே ஆஃப் பண்ணிட்டு குக்கரை பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து அதில் எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். இந்த பருப்பை வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நான் சும்மா கொஞ்சம் மத்தில் நல்லா கடைஞ்சிட்டு அதில் ஊற்றிக்கிட்டேன். குக்கர் கழுவி அதில் ஊற்றிக்கிட்டேன். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிட்டேன். புளி ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு கரைச்சி அதில் பாதி ஊற்றிருக்கேன். சாதம் சாம்பார் முட்டை பொரியல், முள்ளங்கி முட்டை பொரியல், அது இதுதான் என்னோடய லஞ்ச். எப்படி இருக்குது சொல்லுங்கள். பாய்.